சேலம் மாவட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்றாவது நாளாக கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குமாரசாமிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டு செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுதனிடம் கேட்கலாம். சுதன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சுதன். வணக்கம் கிருத்திகா. தமிழகத்தில் கொரோனா வைரஸின் முதல் அலையை காட்டிலும் அளவில் இளைஞர்கள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி திருப்பூரில் 18 வயது முதல் 44 வயதினரான அவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இத்திட்டத்தினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக தற்போது 18 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சேலம் 18 வயதிற்கு மேல் 44 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என 15 லட்சம் நபர்கள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் வகையில் மாவட்டம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என 230 மையங்களில் இந்த தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் இந்த குமாரசாமிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடுவதற்காக வருகை தந்த 100க்கணக்கான இளைஞர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒருவருக்கொருவர் முந்தியடித்து கொரோனா தடுப்பூசியை போட்டுச் சென்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் நோய் தொற்று மேலும் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையை ஏற்பட்டது. இது குறித்து நேற்றைய தினம் நமது மாலைமுரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட நோய் தடுப்பு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்சமயம் மாலைமுரசு செய்தி எதிரொலியாக இங்கு தடுப்பூசி போடுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து மருத்துவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த செய்தியையும் பொருட்படுத்தாது இளைஞர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து தற்சமயம் இந்த தடுப்பூசியை போட்டுச் செல்கிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் 928 நபர்கள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 58848 நபர்கள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 829ஆக இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நோய் தொற்றால் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பலரும் தாமாக முன்வந்து தடுப்பூசி போடுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தற்சமயம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 230 மையங்களிலும் இந்த தடுப்பூசி போடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கொரோனா முழு ஊரடங்கு காலத்திலும் கூட இந்த ஊரடங்கை பொருட்படுத்தாமல் பலரும் தாமாக முன்வந்து தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அது இதே நேரத்தில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த இரண்டாவது தடுப்பூசி செலுத்தும் பணி என்பது தற்போது ஒரு பெரும் தொய்வை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக அந்த இரண்டாவது தடுப்பூசி போடுவதற்கு வருகை தரக்கூடிய முதியவர்களை இங்க இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் திருப்பி அனுப்பி வருகிறார்கள். அதே போல அவர்களுக்கு உரிய எவ்வித முன்னறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறித்தும் தெரிய வந்திருக்கிறது. அவர்களுக்கு தொலைபேசியில் இரண்டாவது தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மெசேஜ் வருகிறது. ஆனால் அந்த மெசேஜை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுகாதார நிலையத்தை அணுகும் போது தடுப்பூசி தற்சமயம் 18 வயது முதல் 44 வயதிற்கு மட்டுமே போடப்பட்டு வருகிறது, எனவே தாங்கள் ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் கழித்து வாருங்கள் என சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த முதியவர்கள் ஒரு அலைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இது தொடர்பாக உரியான அறிவிப்பை வெளியிட்டு இது போன்ற அலைச்சல்களுக்கு முதியவர்கள் ஆளாகாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. கிட்டியா தங்கள் தகவல்களுக்கு நன்றி சுதன்.